வெல்கம் டு ஹெச்டிஎல்எஸ். இன்றைக்கி நாம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க போகிற டாபிக் மங்கி. ஏற்கனவே 3 டாபிக்ஸ் வீடியோஸ் சேனலில் அவைலபிளாக இருக்குது, அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஒரு மங்கி, இந்த மங்கியை பற்றி எப்படி ஒரு 5 sentences இல்லை 6 sentences சிம்பிளாக இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸில் நாம் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால்னால் திஸ் இஸ் ஏ பால்னு சொல்லணும், பலூன்னால் திஸ் இஸ் ஏ பலூன்னு சொல்லணும், சேர் இருந்ததுன்னா திஸ் இஸ் ஏ சேர்ன்னு சொல்லணும், பென்சில்னால் திஸ் இஸ் ஏ பென்சில்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ இங்கே பிக்சரில் ஒரு மங்கி இருக்குது, அப்போ திஸ் இஸ் ஏ மங்கி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சின்னதாக இருக்குது, அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட் இஸ் எ ஸ்மால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மங்கியோடைய கலர் என்ன, ப்ரௌன் கலரில் இருக்குது, அப்போ இட் இஸ் ப்ரௌன் இன் கலர் அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் ப்ரௌன்னு கூட சொல்லலாம். அடுத்தது அது எது மேலே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு மரத்து மேலே இருக்குது, அப்போ இட் இஸ் ஆன் ஏ ட்ரீ. அடுத்தது அது கையில் என்ன வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கு, அப்போ இட் ஹேஸ் ஏ பனானா இன் இட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மங்கீஸ்க்கு பனானாஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் லைக்ஸ் டு ஈட் பனானாஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் இதை கன்சால்டேட் பண்ணுறேன் எல்லா சென்டென்ஸையும். திஸ் இஸ் ஏ மங்கி, இட் இஸ் ஸ்மால், இட் இஸ் ப்ரௌன் இன் கலர், இட் இஸ் ஆன் ஏ ட்ரீ, இட் ஹேஸ் ஏ பனானா இன் இட்ஸ் ஹேண்ட், இட் லைக்ஸ் டு ஈட் பனானாஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் சென்டென்சஸை நிறைய வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பேச முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இந்த இட் லைக்ஸுக்கு அந்த எஸ்ஸை மட்டும் வேறு கலரில் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னாக்கா, ஹீ ஷீ இட் வந்தால் அதுக்கு பக்கத்துக்குள்ளே வரக்கூடிய வேர்பு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த ரூல். ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பில் எப்பயுமே வந்து எஸ்ஸு சேர்ந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஈட்னா ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ், இட் ஈட்ஸ், அப்படி தான் வரணும். வேர்பு கூட எஸ்ஸு சேர்த்து வரணும், அது ஒரு ரூல் இருக்குது. அதனால தான் இங்கே இட்டு கூட வேர்ப் லைக் வர்றதுனால எஸ்ஸு சேர்த்துருக்கேன், இட் லைக்ஸ். அதே மாதிரி இங்கே ஹேஸ் இருக்குது. இந்த இட்டு எப்போ வந்தால், ஹீஷி இட்டு வந்தாலே அதுக்கு பக்கத்தில் வந்து ஹேஸ் தான் வரணும், ஹாவ் வரக்கூடாது. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் இங்கிலீஷில், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உடனே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.